வாழ்க வல்லமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது நாம் நர்சரிக்கெலாம் போகும்போது மல்லிப்பூ செடி ரொம்ப சின்னதாகவே இருக்கும் ஆனால் நிறைய முட்டுகள் இலைகளே தெரியாத அளவுக்கு இருக்கும் அதுக்கு காரணம் அவங்க கெமிக்கல் ஃபர்டிலைசர் தாங்க யூஸ் பண்ணுவாங்க அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் என்னென்ன என்பது பற்றியும் அப்புறம் அந்த ஃபர்டிலைசரை எத்தனை நாளைக்கு ஒரு முறை எந்த அளவில் நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தணும் என்பது பற்றியும் இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டேரஸ் கார்டன் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முழுமையும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மல்லிச்செடிக்கு வெறும் உரம் மாத்திரம் தந்தால் போதாதுங்க ப்ரூனிங் கண்டிப்பாக செய்யணுங்க அப்போ தான் பூக்கள் நிறைய பூக்கும் இந்த நவம்பர்லேருந்து ஜான்வரிக்குள்ளே நம்ம கண்டிப்பாக ப்ரூனிங் செய்யணுங்க எல்லா கிளையையும் கட் பண்ணிவிடுங்க அந்த இலைகள் எல்லாத்தையும் எடுத்துடுங்க அப்புறம் ஒவ்வொரு தடவையும் பூக்கள் பூத்த அப்புறமா அந்த பூ காம்புல இருந்து மூணுல இருந்து நாலு இலை வரைக்கும் விட்டுட்டு அந்த பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க பிப்ரவரி மாசத்துல இருந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் தர ஆரம்பிக்கலாம் பொதுவா எல்லா வகை மல்லிகை செடிகளுமே சீசன் பாத்தீங்கன்னா கோடைக்காலம் தான் இந்த தான் நிறைய பூ பூக்கும் கொத்து கொத்தா இருக்கும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் ஆனா குளிர்காலத்துல சில வகை மல்லிகை செடி தான் ரொம்ப கம்மியா தாங்க பூக்கும் பெரும்பாலான மல்லிகை செடிக்கு வந்து பூக்கவே பூக்காது ஒரு வளர்ச்சியும் இருக்காது காரணம் அந்த குளிர்காலம் வந்து மல்லிகை செடிகளுக்கு டார்மன்சி பீரியட் அதாவது உறங்கும் காலம் சொல்லுவாங்க ஓய்வு காலம்னு சொல்லலாம் இந்த காலத்தில் நாம் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் தான் அதுவும் ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர் தான் தரணுங்க இந்த கவுடாங்க அப்புறம் ஆட்டு தொழு உரம் மண்புழு உரம் இந்த மாதிரி சும்மா ஒரு கைப்பிடி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தா போதுங்க ஆனா கெமிக்கல் ஃபர்டிலைசர் கண்டிப்பா குளிர்காலத்துல கொடுக்கக்கூடாதுங்க கூடாதுங்க காரணம் டார்மன்சி பீரியட்ல செடிகள் சத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்ச அளவுதான் உறிஞ்சம் நீங்கள் கெமிக்கல் ஃபர்டிலைசர் தரதுனால அந்த மண்ணில் கெமிக்கல் வந்து கெமிக்கலுடைய அந்த உப்போட அளவு அதிகமாகி சாயில் பிஹெச் லெவல் இருந்து ஆல்கலைனாக மாறும் அதாவது அமிலத்தன்மையிலேருந்து காரத்தன்மைக்கு அதிக காரத்தன்மைக்கு மாறும்போது அந்த மல்லி செடி வந்து சரியாக வளராது சில நேரத்தில் ஓவர் ஃபர்டிலைசர் ஆகி அந்த செடியும் வாடிடும் ஃபெப்ரவரி மாதம் முதல் நீங்கள் கெமிக்கல் ஃபர்டிலைசர் தரலாம் அடுத்துதான் நர்சரியில் மல்லிப்பு செடிகளுக்கு கொடுக்குற அந்த சீக்ரெட் ஃபர்டிலைசர் என்னன்னு பார்க்கலாங்க மஸ்டர்ட் கேக்கு இந்த கடுகு புண்ணாக்கு இதை இப்படி தாங்க இருக்கும் கேக் மாதிரி இருக்கும் இதை நான் வந்து சென்னை மணி தர்மாவில் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ஒன் கேஜி வாங்கினேன் ஆன்லைன்லேயும் இது அவைலபிளாக இருக்குது எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் அவங்கக்கிட்டேயும் இந்த கடுகு புண்ணாக்கு இருக்குங்க இந்த கடுகு புண்ணாக்கு வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கணுங்க மிக்சியில் போட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஆகிடும் இது வந்து நாலு மடங்கு எடுத்துக்கலாம் அப்புறம் டி டிஏபி இதில் வந்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் வந்து அதிகமாக இருக்குங்க டை அமோனியம் பாஸ்வேட் இது எல்லாம் கிடைக்கும் அதாவது தேர்ட்டி டு ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஆன்லைன்லேயும் விற்கிறாங்க இது வந்து ஒரு மடங்கு எடுத்துக்கணும் அடுத்ததான் நீம் கேக்கு வேப்பம் புண்ணாக்கு இதில் நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்குங்க இது ஒரு மடங்கு எடுத்துக்கணும் நீம் கேக் எதுக்கு நம்ம போடுறோன்னா இந்த கடுகு புண்ணாக்கை வந்து நம்ம மண்ணில் அப்படியே போடும்போது அந்த ஃபங்கஸ் இது வந்து செடிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய ஃபங்கஸ் தான் வரும் ஆனால் அந்த ஃபங்கஸை சாப்பிட்றதுக்கு எறும்புகள் அதிகமாக வரும் அதை தவிர்க்கறதுக்கு தான் நம்ம இந்த வேப்பம் புண்ணாக்கை சேர்க்குறோம் இப்போ நான் இந்த கடுகு புண்ணாக்கா அந்த பவுடர்லேருந்து நாலு டீஸ்பூன் எடுத்துருக்கங்க அப்புறம் டிஏபிலேருந்து ஒரு டீஸ்பூன் அப்புறம் நீம் கேக் பவுடர்லேருந்து ஒரு டீஸ்பூன் இதை எடுத்து இதை நல்லா கலந்துக்கணும் இதோடய ரேஷியோ ஃபோர் இஸ்டு ஒன் இஸ்டு ஒன் அந்த ரேஷியோ வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவும் எடுத்துக்கலாம் அதிகமாகவும் எடுத்துக்கலாம் இதை நல்லா கலந்துட்டு சிக்ஸ் இன்ச் பாட்டுன்னா ஒரு டீஸ்பூன் போட்டால் போதுங்க இதே டென் இன்ச்சு டுவல் இன்ச்சு பாட்டு கொஞ்சம் பெரிய பாட்டாக இருந்தோன்னா ரெண்டு டீஸ்பூன் அந்த செடியை சுற்றி போடணும் போடுறதுக்கு முன்னாடி அந்த மண்ணை நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு போடுங்க இந்த உரத்தை போட்ட உடனே தண்ணி கண்டிப்பாக ஊற்றணுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இந்த உரத்தை போடலாம் நீங்கள் இருக்க இந்த மல்லிப்பூ செடியை நான் ஸ்டெம் கட்டிங் மூலமாக தாங்க வளர்க்குறேன் ஒன்பது தான் ஆகுது இதோடைய வயசு நான் இந்த செடிக்கு ஒரு மாதம் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் தருவேன் அடுத்த மாதம் கெமிக்கல் ஃபர்டிலைசர் தருவேன் அது கோடை காலத்தில் மாத்திரம்தான் கெமிக்கல் ஃபர்டிலைசர் தருவேங்க அப்படியே பாருங்கள் எவ்வளோ முட்டுக்கள் நிறைய வந்திருக்கு நீங்களும் கெமிக்கல் ஃபர்டிலைசரை வந்து கண்டினியூஸாக கொடுக்காதீங்க நர்சரியில் அவங்க இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா அவங்க பர்மனெண்ட்டாக வளர்க்க போகிறது கிடையாது அவங்க சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க நம்மளும் வந்து நிறைய முட்டுகள் இருந்தால் தான் நம்மளும் வாங்குவோம் இல்லைங்களா அதனால் ஏன் தொடர்ந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் வேண்டாம்னு சொல்கிறேன்னா செடியுடைய ஆயுட்காலத்தை கெமிக்கல் ஃபர்டிலைசர் குறைக்கும் அதனால் நீங்கள் ஆர்கானிக்கம் ஒரு மாதம் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த மாதம் கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுங்கள் இந்த பதிவில் நான் குறிப்பிட்ட மாதிரி அவங்க மல்லிகை செடியை நல்லா ப்ரூனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நர்சரி சீக்ரெட் ஃபர்டிலைசரையும் நீங்கள் போட்டிங்கன்னா பல வருஷமாக பூக்காத மல்லிகை செடியும் பூ நிறைய பூக்கோங்க அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் செம்பருத்தி ஹைபிஸ்கஸ் செடிக்கும் ரோஜா செடிக்கும் நர்சரி சீக்ரெட் ஃபர்டிலைசர் சொல்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்